என்ன திம்பு கொல்ல பக்கமா வரு? இந்த ஆத்துல எல்லாமே தலைகீழா நடந்துட்டு இருக்கிறச்சே, நான் மட்டும் நேர் வழியில வந்து என்ன பிரயோஜனம்? நீ சுத்தி சுத்தி பண்ணிட்டுதான் போறோம், உள்ளவா. ஆமா, கையில என்னது பேப்பில? எல்லாத்தையும் எங்கேயே சொல்லணுமா? வாடா. மாமா எங்க? அப்பா வேத பாடசாலை வரைக்கும் போயிருக்கார். எல்லாரும் எங்க? ருக்கு எங்க? சரி, ஆனா வெங்கட்டோ தேவையில்லை. இந்த ஆத்துல யாராவது தும்மினா போதும், அக்ரஹாரமே முடிச்சுக்கிறது. முனுக்குனா போறோம், 300 ஆத்துக்கும் காது கேக்குறது. என்னவோ தெரியல, இந்த பவ வருஷம் இந்த ஆத்துக்கு பிரம்மஸ்தி தோஷத்தை வரவழைக்காம விடாது போல் இருக்கு. காக்கா கரையும், ஆந்த அலரும், யானை பிளிரும், குதிரை கணைக்கும், நாய் கொலைக்கும், ஓநாய் ஊழையிடும். இது எல்லாத்தையும் ஒரு சிம்ம கர்ஜனை மொத்தமா அடைக்கிடும். மொட்ட தாத்தா குட்டையில விழுந்த மாதிரி தலையும் புரியாம வாலும் புரியாம என்ன பேச்சுது? சொல்றேன் சொல்றேன் சேஷு, நீங்க என்ன சொல்ல வரேன்னு இங்க யாருக்கும் எதுவும் புரியல. இந்த ஆத்துல என்ன நடக்கிறதுன்னு எனக்கும் புரியல. இந்த ஆத்து மகா பெரிய மனுஷர், மறுபடியும் ஒரு மகா பெரிய தப்பு பண்றார். அதனால அவருடைய கீர்த்தி, அவருக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் அடியோட அழிய போறது. இன்னும் கொஞ்ச நாள்ல குதிர் போடாம புரியும்படியா சொல்ல சொல்லுங்க. கொட்டி கொட்டி அளந்தாலும் குருணி பதக்காகாது. எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் மாமாவோட பிடிவாதம் தீராது. வாடா வெங்கட்டு, பத்தியம் தானதாமா, இவனும் பெண்கட்டு வழியாதான் வரான். எல்லாரும் ஆத்துல வழிய மறந்துட்டா போல் இருக்கு. என்ன எல்லாம் கூடி என்ன பேசிட்டு இருக்கே? சுதந்திர போராட்டத்துல யார் கலந்துக்க போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கோம். நீ வேற. நீங்க என்ன ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க சந்தானராமா. பிரசவத்தை பட்டணத்துல வச்சுக்கிறது தான் உசிதம். 3 உயிர் சேதமாறதுக்கு மாமா காரணமா இருந்துட கூடாது. இதெல்லாம் நான் மாமா மேல வச்சிருக்கிற மரியாதை, மதிப்பு, பக்தி, இதனாலதான் சொல்றேன். அப்பா சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். அவர் வார்த்தைக்கு ஆட்சேபனை பண்ணாதான் அபசகுணமா ஏதாவது நடக்கும். நீங்க வேணும்னே கலகம் ஏற்படுத்துறேன். விவரம் தெரியாம வாய்க்கு வந்தது பேசக்கூடாது. ஊர் உலகத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு பேசணும். பட்டணம் போனதால நம்ம சுவாமிநாதன் பையன் வைத்திய ஆண்டே பொழைச்சா, குழந்தையும் பொழைச்சது. இதே நம்ம மாரியம்மன் கோயில் பூசாரி முருகேசன் பொண்டாட்டிக்கு அது என்னாச்சு? சரியான மருத்துவ வசதி இல்லாதால தாய் சேய் 2 உயிரும் போச்சு. ஒரே நாயில 2 உயிரும் பறி கொடுத்துட்டு குய்யோ முயோன்னு கதிரேன் இருக்கா முருகேசன். அந்த மாதிரி ஒரு நிலைமை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம ஆட்டில் வரக்கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். மாமா வேத வித்தகர், சிரேஷ்டர், நல்லது கெட்டது, நியாய அநியாயம், தர்மசாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவர் இல்லைங்களே. ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை அனுசரிச்சுட்டு போனோம். அதை விட்டுட்டு தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அடம் பிடிக்க கூடாது. உங்களுக்கும் தான் வயசாகலையா இல்ல, எது சரி எது தப்புன்னு தீர்மானம் பண்ற விவரமும் விவேகமும் தான் இல்லையா? வாயெல்லாம் பூச்சியா இருந்தா இப்படி புழுங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கல்யாணமோ பிரசவமோ எதுவா இருந்தாலும் வாய திறந்து வெளிப்படையா பேசினாதான் வேலை நடக்கும். ஊதுற சங்க ஊதிட்டேன், வாய் உள்ள பிள்ளையானா பறிச்சு போங்க. சர்வ மங்கள மங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே, சரண்யே த்ரயம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே.
வாங்க வாங்க அண்ணா. எங்க எப்பவுமே குடும்ப சமேதரா வருவே, இன்னைக்கு தனியா வந்திருக்கீங்க. அம்பூஜத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிருக்கோம். ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பதஹான ஸ்ரீமன்னாதவஸ்ரே தசாதனம் ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமோ நமஃ. ஓம் பத்ரம் கர்ணே பஸ்ரணியாம தேவாஃ பத்ரம் பஸ்ய மாத்த பிரதித்ராஃ சிரேரங்கே சுக்தவாஹம் சத்தநாதகே விசேம தேவகிதம் யதாயுதோ ஸ்வஸ்தி நயந்திரா விருத்ரஸ்வாஹ ஸ்வஸ்தி நப்பூஷா விசதேவாஹ ஸ்வஸ்தி நத்தார்க்ஷ அரிஷ்டநேமிஹ ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதித்ததாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மாட்டு பொண்ணோட பிரசவம் சுகப்பிரசவமாகி தாயும் குழந்தையும் சேமமா சௌக்கியமா இருப்பா. இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு போய் ஆத்துல குடுத்துரும். சத்த நேரம் தியானம் பண்ணிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துக்கு யாரும் என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம். சரிண்ணா.